In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பாஜகவை சார்ந்த அமைச்சர் மகமதேவ் அர்ஜுன் சிங் சௌஹான் கிராமத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த புதன்கிழமையன்று மாவட்ட டிஎஸ்பியிடம் ஹல்தர்வாஸ் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊர் தலைவர் ஒருவர் குற்றச்சாட்டு கடிதம் ஒன்றை அளித்தார். அதில் குஜராத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அர்ஜுன் சிங் சௌஹான் தனது மனைவியை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அமைச்சர் சௌஹான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உறவு வைத்துக் கொண்டதாகவும் பலமுறை தனது மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இதனால் தனது மனைவி அமைச்சருக்கு பயந்து வீட்டை விட்டே வெளியேறிவிட்டதாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் 2015 முதல் 2021 வரை ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு தனது மனைவியை அர்ஜுன் சிங் சௌஹான் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குறிப்பிட்டுள்ள அந்த நபர், கொரோனா காரணமாக லாக்டவுன் போடப்பட்ட நேரங்களில் தனது மனைவியை 1.5 மாதங்கள் ஒரு ரகசிய இடத்தில் அமைச்சர் அடைத்து வைத்ததாகவும் அவ்வப்போது கூட்டம் என அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் சௌஹான் மட்டுமின்றி அப்போதைய மாவட்ட தலைவர் மற்ற செல்வாக்குமிக்க நபர்களுடனும் பாலியல் ரீதியிலான உறவு வைத்துக் கொள்ள தனது மனைவியை வற்புறுத்தியதாகவும் அவர் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காவல்துறை, குற்றச்சாட்டுகள் உண்மை என கண்டறியப்பட்டால் உடனடியாக குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அதே நேரம் அமைச்சர் அர்ஜுன் சிங் சௌஹானிடமிருந்து இது குறித்து எந்த விதமான விளக்கமும் தற்போது வரை தரப்படவில்லை. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசும் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, இந்த நிகழ்வு உங்களின் சொந்த மாநிலமான குஜராத்தில் நடைபெற்றுள்ளது, ஷேம் ஆன் பிஜேபி என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். மேலும் மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்பியான மஹூமா மைத்ரா ஒரு ட்வீட்டை பதிவு செய்துள்ளார். அதில், மதிப்பிற்குரிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஓம் பிர்லா லோக்சபாவுக்குள் நுழைந்தவுடனேயே எதிர்கட்சிகளிடம் மைக்கை ஒப்படைத்து விடுவார் என்று நம்புகிறேன். நிச்சயம் பிரதமர் மோடி இதற்கு மன்னிப்பு கோரியாக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் காரணமாக நாளை திங்கட்கிழமை அன்று கூடும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலுவான பிரச்சாரத்தை முன்வைக்கப் போகிறார்கள் என்று தெரிகிறது. இதனால் நாடாளுமன்றம் நாளை அதகலமாக போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.